Hello everyone, welcome back to my channel and in this video we are going to see engineering mathematics la higher order differential equations with constant coefficients தான் பார்க்க போறோம் சோ அதுல வந்து 4th problem வந்து பார்க்கலாம் இதுக்கு प्रीवियस வீடியோல வந்து first problem second problem third problem பார்த்தாச்சு இந்த வீடியோல வந்து 4th problem பார்க்கறோம் சோ क्वेश्चन பாருங்க d squared minus 6d plus 13 into y equal to 0 இத வந்து சால்வ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படினா கேப்பிட்டல் d இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்மால் m போடணும் அத வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா d ஸ்கொயர்ங்கிறது ஸ்மால் m ஸ்கொயர் - 6dங்கிறது 6m plus 13 into y equal to 0 அப்படிங்கிற மாதிரி வந்துரும் சோ இப்போ வந்து இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ணனும் ஃபேக்டரைஸ் அப்படினா இந்த y வந்து வராது m ஸ்கொயர் - 6m प्लस तटीन ईक्वल टू जीरो वो ईक्वेशन इतवेशन वो फैक्टरी पड़नों फैक्टरी अब पांग रे नल्टिपल पड़े वैल्यू तटीन वरण अद रे नड पड़े वैल्यू माइनस सिक्स वरण सो अभी नंबर कैया वो फैक्टरी वो डेरेक्टा पड़ मुझा नम्बर इतना वो फार्मूला यूस पड़नों फार्मूला पांग ईक्वेशन इन टर्म्स आफ एम एम ईक्वल टू माइनस बी प्लस आर माइनस रूट आफ बी स्क्वायर माइनस फोर एसी whole divided by 2 இதான் வந்து ஃபார்முலா இப்போ இதல வந்து நம்ம abc ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நமக்கு வந்து அதுக்கு வந்து abc ஓட வேல்யூ தெரியணும் இப்போ a ஓட வேல்யூ வந்து m ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் b ஓட வேல்யூ வந்து m க்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் c ஓட வேல்யூ வந்து இந்த கான்ஸ்டன்ட் அப்ப a m ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 1 b m க்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் வந்து -6 c கான்ஸ்டன்ட் வந்து 13 சோ abc ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணனும் இப்போ ஈக்குவேஷன்ல வந்து நம்ம வந்து இப்ப சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஈக்குவேஷன் பாருங்க m -b -bங்கோட வேல்யூ -6 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இதோட -6 வேற இல்ல அது வந்து மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் ஆ மாதிரி அப்ப +6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -6 தி ஹோல் ஸ்கொயர் -4 ac 4 into a ஓட வேல்யூ 1 into c ஓட வேல்யூ 13 ஹோல் டிவைடட் பை 2 அப்ப ஈக்குவல் டு 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் माइनस सिक्स स्कोय पड़ा माइनस स्कोय पड़ा अब प्लस मारी सिक्स स्कोय पड़ो अब 36 माइनस 4 इंटू 1 4 अब 4 इंटू 13 वो 52 होल डिवाइडेड बाय 2 इक्वल टू 6 प्लस आर माइनस 36 माइनस 52 பெரிய நம்பரோட வேல்யூ சிம்பிள் வந்து மைனஸ் சைன் வந்து மைனஸ்ல இருக்கறனால மைனஸ் இத வந்து மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து 16 அப்படினு கிடைக்கும் ஹோல் டிவைடட் பை 2 அப்ப தென் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு 6 பிளஸ் ஆர் மைனஸ் 16 வந்து ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா 4 மைனஸ் இருக்கறனால ஐ போட்டுக்குறோம் ஹோல் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு நம்ம வந்து மேலே வந்து ரெண்டுலயே காமனா வந்து 2 வந்து வெளியில எடுத்துறலாம் எடுத்துட்டோம் அப்படினா உள்ள வந்து 32 6 அப்ப 3 பிளஸ் ஆர் மைனஸ் e2 4 2i ஹோல் டிவைடட் பை 2 2 க்கும் 2 க்கும் கேன்சல் பண்ணிரலாம் அப்ப வந்து பேலன்ஸ் இருக்குது 3 பிளஸ் ஆர் மைனஸ் 2i இதுதான் வந்து இப்போ நமக்கிட்ட இருக்குது சோ இது வந்து எந்த மாடல்ல இருக்குன்னு கேட்டிங்கனா ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் i பீட்டா அப்படிங்கற மாடல்ல இருக்குது சோ இத நம்ம இதோட கம்பேர் பண்ணோம் அப்படினா ஆல்பா இருக்கிற இடத்துல வந்து 3 இருக்குது அப்ப ஆல்பா = 3 b i க்கு பக்கத்துல என்ன இருக்குது 2 பீட்டா இருக்கிற இடத்துல வந்து 2 இருக்குது அப்ப பீட்டா = 2 னா வந்து நம்ம வந்து எடுத்துக்கறலாம் அப்ப நமக்கு வந்து ஆல்பா பீட்டாவோட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும் cf காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினா இந்த சம்க்கு வந்து e பவர் ஆல்பா * c1 cos βx + c2 sin βx சோ இதுதான் இதோட ஃபார்முலா இப்போ இங்க ஆல்பா பீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா e பவர் ஆல்பாவோட வேல்யூ 3 into c1 cos பீட்டாவோட வேல்யூ 2 அப்ப 2x + c2 sin பீட்டாவோட வேல்யூ 2 அப்ப 2x சோ இதுதான் வந்து cf காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படினா பர்టిక్యులர் இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கணும் pi பர்టిక్యులர் இன்டகிரேஷன் क्वेश्चन பாருங்க ஈக்குவல் டு இங்கட் வந்து 0 கொடுத்திருக்காங்க அப்ப ஈக்குவல் டு இங்கட்க்கு 0 வந்துருச்சுனா பர்టిక్యులர் இன்டகிரேஷனோட வேல்யூ 0 தான் அப்ப பர்టిక్యులர் இன்டகிரேஷன் வந்து கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்க அப்படினா y ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்க cf - plus pi நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனோட வேல்யூவையும் பர்టిక్యులர் இன்டகிரேஷனோட வேல்யூவையும் ஆட் பண்ணோம் அப்படினா அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் இப்போ ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் கண்டுபிடிச்சிருக்கோம் e பவர் 3 into c1 cos 2x + c2
sin 2x plus particular integration 0. அப்ப ஆன்சர் பாருங்க 0 ஓட எதை ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். அப்ப e3 e பவர் 3 into c1 cos 2x plus c2 sin 2x. ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.